subscribe and press the bell icon on the YouTube app to never miss an update from Shemaroo Kids Tamil. Shemaroo Kids. இவனுக்கு கொடுக்கும் வரம் இதுதான். பல யுகங்களுக்கு மக்கள் இவனை பூஜை செய்வார்கள். இந்த அற்புத சிறுவன் பூலோகவாசிகளுக்கு பல நன்மைகள் செய்வான். நானும் இவனுக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குவதற்கு முன்பும் அனைவரும் கணேசனை வணங்கிய பின்புதான் தொடங்க வேண்டும். இப்பாலகன் வித்யா மற்றும் புத்திக்கு தலைவனாவான். ஒவ்வொரு ஆலயங்களிலும் இல்லங்களிலும் இவன் இருப்பான். மக்கள் இவனுக்கு இனிப்பு படைத்து இவனை பூஜிப்பார்கள். எனது மகன் மிகவும் புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருப்பான். இவனை எனது சேனை படையின் தளபதியாக நியமிக்கிறேன். நம்ம பாலகணேசரோட பிறந்த கதை எப்படி இருந்தது சொல்லுங்க. அது சரி. அடே, சாப்பாடு பிரமாதமா இருக்கும் போல இருக்கே. பிரமாதம். நியூட்டன், இவங்க நம்ம விருந்தாளிங்க. இவங்களை கிண்டல் பண்றது என்னைய கிண்டல் பண்ற மாதிரி புரியுதா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. அடே சாம்பா நண்பா, அதெல்லாம் விடுங்க, பரவாயில்ல. உண்மையிலே தப்பு என்னோடதுதான். நான் தான் ஏடா கூடமா இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல அவருடைய தப்பு எதுவுமே இல்லையே. ஜாம்போ நண்பரே, நீங்க கிண்டல்னு சொன்னதும் பாலகணேசரோட இன்னொரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை நான் இப்ப சொல்லவா? இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்க லியூட்டினன்ட் கூட புரிஞ்சுக்குவாரு கிண்டல் பண்றதோட பலன் என்னன்னு. நிச்சயமா, இந்த கிண்டல் கதையை கேட்க நாங்க தயாரா இருக்கோம். பிளீஸ் சொல்லுங்க. என்னம்மா இது? இன்று மோதகத்திலிருந்து நல்ல நறுமணம் வருகின்றது. வெண்ணெய் தடவாதே பாலகணேசா. எவ்வளவு இருந்ததோ அத்தனையும் நான் பரிமாறிவிட்டேன். இப்பொழுது நான் ஓய்வெடுத்துக் கொள்ள செல்கிறேன். அனைவரும் நன்றாக உணவருந்துங்கள். அவன் என்ன கூறுகிறான் பிரபு? இவன் கூறுகிறான், அங்கே நந்தியிடம் இவனை விட அதிக மோதகங்கள் இருக்கிறதாம். அது எப்படி சாத்தியமாகும்? அம்மா அனைவருக்கும் சமமாக தானே பரிமாறுவார். நந்தியாரின் மோதகங்கள் அதிகமாக இருப்பது போல் தான் தெரிகிறது. கிடையாது பிரபு, எங்கு அதிகமாக இருக்கிறது? எத்தனை முறை கூறுவது? உணவருந்தும் பொழுது என்னுடைய தட்டை பார்க்காதே என்று திரும்பிக்கொள். இப்படி கூறி தட்டி கழிப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நியாயம் கிடைத்தாக வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் நான் இப்பொழுது உணவருந்திக் கொள்கின்றேன். சரி, இப்பொழுது நீதி வழங்கும் செயல்முறையை நான் ஆரம்பிக்கின்றேன். பகம், உன்னிடம் மோதகங்கள் இவர்கள் இருவரையும் விட அதிகமாக உள்ளதே. இதையும் நான் அவர்களோடு சமமாக்க வேண்டுமே. சரி, நான் நீதி வழங்கிவிட்டேன். புல்லாங்குழலே இல்லாத பொழுது இசை எங்கிருந்து வரும்? அப்படியென்றால் எந்த மோதகத்தின் மோகத்தால் நீங்கள் அனைவரும் அடித்துக் கொண்டீர்களோ அந்த மோதகமே இல்லை என்ற பொழுது சண்டை எதற்கு? பிரபு, இது நியாயமே கிடையாது, மிகவும் அநியாயம். இப்பொழுது நாங்கள் எதை உண்பது? நான் இருக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் பசியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நண்பர்களே, ஒருவேளை நீங்கள் அனைவரும் என்னை பிடித்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு உணவு கிடைக்கும்.
யார் நீ? என்ன கேள்வி கேட்டு விட்டீர்கள் தேவி? மூ உலகிலும் எம் பிரபுவை தெரியாதவர் யாராவது உண்டா? தெரியாதது போல் கேட்டு விட்டீர்கள். அறியாமைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து தங்களை அறிமுகப்படுத்துங்கள். முதலில் விளையாடிக் கொண்டிருந்த தங்களை தொல்லை செய்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள் தேவி. இவர்கள் அனைவரும் என் நண்பர்கள். அதோடு நான் சிவபார்வதியின் மகன் பாலகணேசன். மொத்த உலகத்திற்கும் கொடுமைக்கார அசுரர்களிடமிருந்து விடுதலை கொடுப்பவர். தாங்களும் தங்களது நண்பர்களும் மிகவும் பண்பானவர்கள் பாலகணேசா. நாகராஜன் வாசுகியின் புதல்வி நான். அஸ்லேஷாவின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்கள் எங்கள் இல்லத்திற்கு வர வேண்டும். முடியாது, முடியாது. தங்கள் இல்லத்திற்கு எங்கள் பிரபு வரமாட்டார். இப்பொழுது இவர் எங்கள் கணக்கு. அதாவது உங்களோடு இவர் வரமாட்டார், அவ்வளவுதான். என் அன்பு நண்பர்களே, ஏன் அழைப்பை மறுக்கிறீர்கள்? நான் தான் கூறினேன் அல்லவா, ஒருவேளை நீங்கள் என்னை பிடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு உணவிற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று. அவர்களுடைய நாகலோகத்திற்கு சென்றால் பல வகையான உணவுகள் கிடைக்கும் அல்லவா? யோசித்து பாருங்கள். வேண்டுமென்றால் கேட்டு கூறவா? ஆம், கேளுங்கள். நாகதேவி, தங்கள் இல்லத்திற்கு வந்தால் எங்களுக்கு உணவு கொடுப்பீர்களா? நிச்சயம் கொடுப்போம் பாலகணேசா. நாங்கள் சற்று விவாதிக்க வேண்டும். என்ன கூறுகிறீர்கள் நந்தியாரே? இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது சரி என்று எனக்கு தோன்றுகிறது. இவன் என்ன கூறுகிறான் என்றால், இந்த நேரத்தில் தாய் பார்வதியிடம் உணவெதும் கேட்க முடியாது. நமது பிரபுதான் அனைத்தையும் உண்டு விட்டாரே. நீ உளறியதோ ஒரு வரிதான், ஆனால் அந்த ஒரு வரிக்குள் இவ்வளவு அர்த்தங்கள் எப்படி வந்தன அகம்? சரி, நாங்கள் அனைவரும் ஒரு மனதாக நாகக்கன்னியரின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம். சந்தோஷம் தானே? மிக்க நன்றி. எங்களுடன் வாருங்கள். அதோ இருக்கின்றது எங்கள் இல்லம். அரண்மனை மிக அழகாக இருக்கிறதே. பாலகணேசா, தாங்கள் அனைவரும் இங்கேயே இருங்கள். நான் எனது தந்தையிடம் தங்களை பற்றி கூறிவிட்டு வருகிறேன். தாராளமாக இளவரசி. நான் உன்னிடம் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் இளவரசி, அந்நியர்களிடம் இவ்வாறு சென்று பேசக்கூடாது என்று. நீ என்னவென்றால் அவரை இல்லத்திற்கே அழைத்து வந்து விட்டாயே. தந்தையே, பாலகணேசன் இறைவன். அவர் நம் இல்லத்திற்கு வருவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சரி, சென்று அவர்கள் உணவருந்துவதற்கு ஏற்பாடுகளை செய். யார் இறைவன் என்று நானும் பார்த்து விடுகிறேன். அற்புதம் பிரபு, தாங்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டதால் மிக அற்புதமான உணவு கிடைத்துள்ளது. உணவை அருந்துங்கள் பாலகணேசா. அது சரி பாலகணேசா, நான் அறிந்த வரையில் ஒவ்வொரு இறைவனுக்கும் தனக்கென தனித்துவம் வாய்ந்த உருவம் இருக்குமே. ஆனால் தங்களை பார்க்கும் போது எனக்கு அவ்வாறு தோன்றவில்லையே. ஒருவேளை தாங்கள்... தந்தி! தாங்கள் கொழு கொழு என்று இருக்கிறீர்கள். நாசி இருக்க வேண்டிய இடத்தில் யானையின் மிகப்பெரிய தும்பிக்கையோடு உலா வருகிறீர்கள். தாங்கள் உணவு பண்டாரமாக இருக்கிறீர்கள். தங்களுடைய நண்பர்களும் தங்களை போன்றே விசித்திரமாக உள்ளனர். ஒருவன் மாட்டு தலை கொண்டவன், இன்னொருவன் எலி. ஒருவனுக்கு எலும்பை எண்ணிவிடலாம், இன்னொருவன் கருகருவென இருக்கிறான். இன்னொருவன் உருவத்தை விவரிக்கவே இயலாது. நாகராஜா, விருந்தினர்களை இப்படி பரிகாசம் செய்வது ஒரு ராஜாவிற்கு அழகல்ல.
கோபம் கொள்ள வேண்டாம் விருந்தினரே. எனக்கு தங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது நகைப்புத்தான் வருகின்றது. அப்படி என்றால் மனதார தாங்கள் நகைத்து விடுங்கள் அரசே. நகைக்க வேண்டும் என்ற ஆசைதான் பால கணேசா, ஆனால் தங்கள் முன்னிலையில் என்னால் நகைக்க முடியவில்லையே. ஏனென்றால் தாங்கள் இறைவனாயிற்றே. அதனால் தங்களிடம் ஒரு வேண்டுகோள், தாங்கள் அங்கேயே இருந்து கொண்டு என்னை நகைக்க வைங்களேன். என்ன என்னவாயிற்று? தவறாக ஏதும் கேட்டுவிட்டேனா? தவறை பற்றி தெரியாது நாகராஜா, ஆனால் இனி உன்னால் உனது நகைப்பை நிறுத்த முடியாது. நாகராஜா, என்னுடைய பக்தர்கள் உண்மையான மனதோடு என்னிடம் என்ன கேட்டாலும் அதை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவேன். தாங்கள் உண்மையான மனதோடு கேட்டுவிட்டீர்கள், ஆகையால் தங்களின் விருப்பத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். ததாஸ்து. என்ன இது, என்ன என்ன நடக்கிறது? பாலகணேசா, என் தந்தை செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். தந்தை செய்த தவறுக்கு தந்தைதான் மன்னிப்பு கோர வேண்டும் இளவரசி, அதுதான் சரியாக இருக்கும். மற்றவர்கள் கூறுபடி என் காதில் விழாதே. தந்தையே, அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். நான் நாகராஜன், நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். இனி நான் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். சேஷநாகத்தைத்தான் அழைக்க வேண்டும். அவனுக்கு அவ்வளவு துணிச்சலா? எனது சகோதரனுடன் மாயாவி வேலை செய்கிறானா? யார் அவன்? அது நான் தான் சேஷனாகா. ஆம், இவன் தான் சகோதரா, இவன் தான் சேஷனாதா? இவனை மட்டும் விட்டுவிடாதே, விட்டுவிடாதே. பிரபு, தாங்கள் மன்னிக்க வேண்டும். பிரபு, நான் கோபமாக பேசியது தங்களது மனதை புண்படுத்தி இருந்தால் நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். நீ எல்லாம் ஒரு சகோதரனா? என்னை இப்படி தனியாக விட்டு செல்கின்றாயே? ஆங்களே கூறுங்கள் அண்ணா, நான் வேறு என்ன செய்ய முடியும்? எத்தனை முறை உங்களுக்கு கூறியிருக்கிறேன், சற்று நாக உலகத்தை விட்டு வெளியில் சென்று பாருங்கள் என்று. அனைவரையும் புரிந்து கொள்ளுங்கள், அனைவரையும் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தங்களுக்கு உண்மை புரியும், யாரிடம் தாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. இதற்கு முன்பாகவும் கார்த்திகேய பிரபுடன் தாங்கள் மோதினீர்கள், இவரும் அவருடைய சகோதரர் தான். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் பால கணேசா, நான் எனது செவிகளை பிடித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடத்தில் நான் யாரையும் பரிகாசம் செய்யவே மாட்டேன். நான் செய்த இந்த தவறுக்கு பிராயச்சித்தமாக இந்த நாகலோகத்தையே தங்களுக்கு தந்து விடுகிறேன். வேண்டாம் நாகராஜா, எனக்கு தங்களுடைய நாகலோகம் தேவையில்லை. இது தங்களுடையது, தங்களுடையதாகவே இருக்கும். நான் கூற விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், நாம் நமது மகிழ்ச்சிக்காக எப்பொழுதும் அடுத்தவர்களை பரிகாசம் செய்யக்கூடாது. மற்றவர்களை பரிகாசம் செய்வது மிகப்பெரிய பாவ செயலாகும். நான் செய்த தவறினை ஒப்புக்கொள்கின்றேன். இன்றிலிருந்து இந்த நாகலோகத்தில் யாரும் யாரையும் பரிகாசம் செய்யவே மாட்டார்கள். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல லூட்டினன் சகோதரா, ஒன்னும் தப்பில்ல, நாங்க பெருசா எடுத்துக்கல. ஆமா, பரவாயில்ல. அது சரி ஜாம்போ நண்பா, உங்க நகரத்தை நீங்க ரொம்ப ஐஃபையா தயார் பண்ணி வச்சிருப்பீங்க போல இருக்கு. இந்த அளவுக்கு நவீனமாக்க ரொம்ப செலவு பண்ணிருப்பீங்க போல இருக்கு. இல்ல இல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இப்படி உருவாக்கி இருக்கோம். அதுவும் முழு ஈடுபாட்டோட, எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு. தினமும் நாங்க காலையில வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நாங்க பாலகணேசருக்கு பூஜை பண்ணிடுவோம். சரியா சொன்னீங்க. என்ன இருந்தாலும் நம்ம பாலகணேசர் தடைகளை தகர்த்து எரிபவர் தானே. அப்புறம் பாலகணேசருக்கு தடைகளை தகர்ப்பவர் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? தெரியாது. அட, இத பத்தி சூறாவளி மாதிரி ஒரு கதை இருக்கு, கேளுங்க. அசுர அரசே, அசுர அரசே, அப்பா 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 அசுர அரசே, அசுர அரசே, அசுர அரசே,
அங்கே ஏனில் கட்காசுரா, எந்த விக்னாசுரனை கண்டுமோ உலகமும் அஞ்சுமோ, அந்த விக்னாசுரனின் காவலாளி காய்ந்த இலையை போன்று யாரை கண்டு இப்படி நடுநடுங்குகின்றான்? அசுர அரசே, இது அச்சம் கிடையாது, இது என் கோபம். மகாரிஷி அர்ஜுன் தங்கள் கட்டளைகளை உதாசீனப்படுத்தி விட்டார், மீண்டும் யாகம் செய்கிறார். அவருக்கு அவ்வளவு துணிவா? எனது கட்டளையை உதாசீனப்படுத்துகிறாரா? கானாசுரா, சிங்காசுரா, அரசே! சகோதரர்கள் இருவரும் உடனே மகரிஷி ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். அவருக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த மரண தண்டனையை கண்டு இந்த மூ உலகத்தில் யாரும் என் கட்டளையை உதாசீனப்படுத்த கூடாது. அப்படியே செய்கிறோம் அசுர அரசே. Hi kids, hope you liked the video. Subscribe for more fun videos.